வேணும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீம் ஆப்பில் வந்து ஆட் பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங்லேருந்து இன்னொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் பெனிஃபிஷரியில் ஆட் பண்ணுவோம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பீம் ஆப்லேயும் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஈஸியாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் என்னோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இதில் சென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நான் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் இதில் சூஸ் பண்ணால் போதும், ஈஸியாகவே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் மேலே வந்துடும். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். நெக்ஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணால் போதும், அமௌண்ட்டு ரீமார்க் இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணி பே கொடுத்தாலே போதும், அவங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், உடனே அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ வந்துட்டு சேவ் பண்ணலை அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் லிஸ்ட் வந்து இருக்கும். நம்ம சேவ் பண்ணால் இந்த மாதிரி காண்டாக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து நம்மளோட பீம் ஆப்பில் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பீம் ஆப்பை வந்து லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் இருக்கும். இந்த பேஜ்லேயே லாஸ்ட்ல கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா மை பெனிஃபிஷரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கும், ரெண்டாவது ஆர்த்தர், மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்ட் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யாரோட அக்கௌண்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். அது போக இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் இது மாதிரி நிறைய பேங்கோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யாரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ண போகிறீங்களோ, அக்கௌண்ட் அவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களோ அந்த பேங்கோட நேமை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் யாரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இதில் ஒர்க்கை என்ட்ரு பண்ணுங்கள். 15 டிஜிட்டில் இருக்கணும். அதே நம்பரை கீழே ஒர்க்கை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் யாரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சேவ் ஆனதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த காண்டாக்ட் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து சேவ் லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நார்மலாக வந்து நீங்கள் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணீங்க அப்படின்னா 24 hours வந்து டைம் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த 24 hoursல அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கோட ப்ரொசீஜர். ஆனால் இந்த பீம் ஆப்பை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணதுமே உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் அடுத்த செகண்டே அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதே இது இந்தியன் பேங்க்கில் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி 24 hours கழிச்சு தான் நீங்கள் அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டண்டாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ரீ தான், அன்லிமிட்டடாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது 50,000 பர் டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும், அதை போய் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெத்தடுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, டேரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். பற்றி அதாவது இந்த பீம் ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது, டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.